சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667666 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். திண்டுக்கல்லில் 4 மணி நேரத்தில் 39 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இன்று காலை 10:30 முதல் பிற்பகல் 3:30 வரை 39 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வீரமணிகண்டன் இணைந்திருக்கிறார். வீரமணிகண்டன், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருந்தன. திண்டுக்கல்லில் 39 சென்டிமீட்டர் 4 மணி நேரத்திலேயே பதிவாகியிருக்கிறது. அங்கு என்ன நிலவரம்? கண்டிப்பாக பொங்கலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் காலையிலிருந்தே அதிக அளவு அதீத கனமழைன்னு சொல்லலாம். திண்டுக்கல், காமாட்சிபுரம், நத்தம், நிலக்கோட்டை, ஒட்டன்சத்திரம் மாவட்டம் முழுவாக அதிக மழை பெய்தது. இதனால் திண்டுக்கல், பெரம்பூர், கச்சேரி தெருவு, கடைவீதி பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல காட்சியளித்தது. குறிப்பாக சொல்லணும்னா திண்டுக்கலை பொறுத்தவரை 91.8% மில்லிமீட்டர் வந்து மழை பதிவாயிருக்கு. மாவட்டத்திலே பழனியில தான் அதிகமாக 93.0 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாயிருக்கு. திண்டுக்கல் நகர்பகுதி மற்றும் பேகம்பூர் பகுதி, சுற்றுவட்டார பகுதி, ராஜாக்காப்பட்டி பகுதிகளெல்லாம் தண்ணீர் தேங்கி நின்னது. சற்று நேரத்திலே அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், மேயர் மற்றும் அதிகாரிகள்லாம் வந்து உடனடியாக தேங்கிய தண்ணீரை அப்புறப்படுத்தி ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அப்புறப்படுத்தியிருக்காங்க. இப்போது தண்ணீர் சுத்தமாக வழிய தொடங்கிவிட்டது. இன்னமும் சற்று லேசான மழை பெய்துள்ளது. தொடர்ந்து பார்த்தால் 4 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததுல மாவட்ட அளவில் பாத்தீங்கன்னா 39.2 அளவு வந்து சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இங்க மழை பதிவாயிருக்கு. பொங்குழலி, அங்க இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் எல்லாம் நிரம்பி இருக்குதா வீரமணிகண்டன் இந்த மழை காரணமா? கண்டிப்பாக ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் தான் கொள்ளளவை எட்டியுள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா பொன்மாந்தரை புதுப்பட்டி பகுதிகளில் மழையளவு மறுகால் பயிர் அளவுக்கு தண்ணி வந்திருக்கிறது. இதுவரை இந்த மழையினால எந்த ஒரு சேதமும் இல்லை. கடைவீதி, திண்டுக்கல் நகர்பகுதியில் மழை வெள்ளம் போல் சூழ்ந்திருந்தது. தற்போது எல்லாமே வடிகால் மூலமாக வடிய தொடங்கியுள்ளது. அதிகாரிகள் தீவிர பணியின் காரணமாக தற்போது தண்ணீர் தேங்கவில்லை. பூங்குழலி, திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய கிராமங்களும் இருக்கின்றன. அந்த விவசாய நிலங்களுக்கு ஏதும் பாதிப்பில்லையே இந்த மழை காரணமாக? குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும், திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக அளவு பழனியில் வந்து மழை பதிவாகி இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அதிக நெல் விவசாயம் நடைபெற்றிருக்கிறது. கரும்பு ஆகியவை பதிக்கப்படும். கரும்பு தோட்டத்திற்குள்ள தண்ணீர் போன்றதாக சொல்லப்பட்டது. தற்போது அது இந்த சற்று கரும்பு விவசாயம் மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளது பழனி பகுதியில். அந்த மேலும் எந்த விவசாயமும் இதுவரை சேதமாகவில்லை. இதுவரை கணப்பு புள்ளி விவரங்களும் வரவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா கடைவீதி பகுதிகளில், நகர்பகுதிகளில் தேங்கிய தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணிகளை தான் மாவட்ட நிர்வாகம் விரைவாக செயல்பட்டது. தற்போது வடிகால் மூலமாக அந்த தண்ணீர்கள் அப்புறப்படுத்தி இப்ப வந்து சுத்தமாக தண்ணீர் இல்லாத இருக்குது. இன்னும் லேசான மழை தற்போது பெய்து கொண்டுதான் இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில். பொங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரமணிகண்டன்.